இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ரஸ்டட் பிராண்டான ஓட்டோ அவங்களோட கலர்ஃபுல் மென்ஸ் கிளாத்திங் பிராண்டான கிளார்க் கேபிளுக்கு எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உடனே போய் ஆர்டர் பண்ணுங்கள். கிளார்க் கேபிள் பை ஓட்டோ வழங்கும் கதை போமா. எப்படியோ கடைசியாக கல்யாணம் பண்ண போகிறாங்கள ஏங்கிள், இந்த மாதிரி எத்தனை கல்யாணம் பார்த்துருப்ப? ஆனால் உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கலையன்றப்ப தான் ஏய் உனக்கே புரியும். என்ன புரியும்? என்ன புரியும்? போடா. அது யோசிச்சுட்டு வரமாட்டியோன்னு நினச்சேன். தேங்க்ஸ். சாரி பிரீதா, அன்றைக்கி ஏதோ தப்பாக போகிற மாதிரி இருந்துச்சு, தான் கோந்துச்சு கத்திட்டேன். டக்குன்னு சாரியில் பார்க்குறப்போ காலேஜ் ஞாபகம்லாம் வருது. எனக்கும் நீ கோவப்பட்டப்போ காலேஜ் ஞாபகம் தான் வந்துச்சு. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பணும். இப்போ தெரியுதா நான் ஏன் சிங்கிளாக இருக்கேன்னு? யோ, நானே காண்டில் இருக்க மெசேஜ் சொல்லிட்டு போயா போயா போயாங்கிற என்னடா சொன்ன கத்திட்டு இருக்காரு? கிஸ் கேட்டேன். ஏய், இந்த ஆளு தான் கிஸ் கேட்ட. ஏய், இந்த ஆளு தான் ஷாம் பண்ணிட்டடா. சரிடா, அது ஏன்டா இந்த ஆளு கேட்ட? அது ஒரு சின்ன பக்கெட் லிஸ்ட். பேச்சலரா கடைசி அவ்வளோ வாட்டி கிஸ் போடுறாங்க. அதான் அரேஞ்ச் பண்ணுறியா? சரிடா, அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத, அசிங்கமாக இருக்கு. ஐயோ அங்கிள், அதான் பார்த்துக்கு பண்ணி தொலைக்கிறீதா. ஒரு பக்கெட் லிஸ்ட்டு, ஒரு கிஸ் வேணும். உங்ககிட்ட இல்லை, ஷாமினி கிட்ட. எனக்கு இல்லை, அங்கிள் கேட்டார். அங்கிள் கேட்டார் நிதின் கிட்டேருந்து. ஒரு நிமிஷம், நிதினுக்கு பேச்சுலர் கடைசியாக ஆசை கேட்டேன். ஓகே ஓகே, நிதினுக்கு வந்துட்டு கடைசியாக பேச்சுலர் ஒரே ஒரு கிஸ் பண்ணணும்னு ஆசையாக. அது அவன் எப்படி கேட்குறேன்னு தெரியாமல் அவன் போய் அங்கிள்கிட்ட கேட்டு, அங்கிள் காண்டனோட என்கிட்ட கேட்டு, இப்போ நான் வந்து உங்ககிட்ட கேட்டு, நீ போய் ஷாமினிட்ட கேட்டு, அவள்கிட்ட எப்படியாவது ஓகே வாங்கி அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வரியா? வாயே ப்ளீஸ். என் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ண மாதிரி அப்போ இருக்கும் உனக்கு. அதெல்லாம் நடக்கிறப்ப பார்த்துக்கலாம்டா. கூப்பிட்டீங்களா சார்? ஆம் ப்ரோ, அந்த கருமத்துக்கு கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிறீங்களா? ஓகே சார், ஓகே. உனக்கு வச்சா
இல்லை ஆசைப்பட்ட மாதிரியே லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணுறான்ல, அதுவும் எல்லார் சம்மதத்தோட. பாவம், அவளுக்கு தான் கொடுத்து வைக்கல. அப்பா அம்மா இருந்தோம், யாரும் மூணாவது மனுஷக்கு மாதிரி கல்யாணத்தை தூரமாக நின்று பார்த்துட்டு போகிறாங்க. ஆமாம் பிரீதா, ஆனால் நான் அதை அப்படி பார்க்கல. இவ்வளோ நாள் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ ஒத்துக்கிட்டு அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அந்த சின்ன கோபமும் குறைஞ்சி அவங்க முழுசாக ஏற்றுக்க தான் போகிறாங்க. இதே தான் நமக்கும் நடக்கும். இங்கே எல்லா லவ் ஸ்டோரியும் ஒரே கதை இல்லை. எம்பி, நீ நினைக்கிறபடி பார்த்தா இங்கே யாரும் லவ் மேரேஜ் பண்ண முடியாது பிரீதா. பொறுமையா இருக்கணும். ஒரு விஷயம் நடக்கணும்னா லைஃப்ல சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவும் அது அந்த மூமெண்ட்டில் தான் ஏதோ பெரிய சாக்ரிஃபைஸ் மாதிரி தெரியும். அப்புறம் அதுவும் சீக்கிரமாகவே சரியாயிடும். கூட ஒரு சப்போர்ட் இருந்தா. நினைக்கிறேன் ஓ, அப்போ நீ இந்த கல்யாணத்துக்கு வரல? தெரில, அவளும் அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நீ போய் உட்கார், நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. பிரீதா, அம்மா வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. பிரீதா, உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வேணாமே என்பி. ஏன்? அம்மாவை இந்த மாதிரி ஒரு நிலைமையில மட்டும் பார்த்துடவே கூடாதுன்னு இருந்தேன். என்ன நிலமை? லூசு மாதிரி எதாவது பேசிட்டு இருக்காது பிரீதா, அவங்க உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் என்பி, சொன்னால் புரிஞ்சுக்கோ. என்னென்னத்தை யோசிச்சுட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்க பிரீதா? உன் இஷ்டம், ஏதாச்சும் பண்ணு. உங்க வீட்டுல வந்து ஏதாவது பேசணும்னா சொல்லுமா, பேசலாம். அம்மா, ஷாம்னி ரெடி பண்ணு, நான் போயிட்டு வரேன், டைம் ஆச்சு. அமைதியான பொண்ணாதாண்டா இருக்கா? எல்லாம் நடிப்பு. டேய், பொண்ணை பற்றி எனக்கு தெரியாதா? அவன் சிரிச்சா அழகாக தான் இருக்கா. ம்
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பிரீதா. உனக்கு என்ன பிரச்சனை பிரீதா? அம்மா வந்து கூப்பிட்றாங்க சொல்கிற வரமாட்டேங்கிற, அவங்களே வந்து பேசவன் கேட்குறாங்க, நீ பாட்டுக்கு போகிற. அவங்க சொல்லவா, அவங்க இங்கே வந்ததே உன்னை பார்க்குறதுக்காக தான். உனக்கு எங்கே இதெல்லாம் தெரிய போகுது? எங்கள் அம்மாவை சொல்லணும், உங்கள் அப்பன மாதிரி இருந்தால் தெரிஞ்சிருந்துருக்கும். என்ன சொன்ன? உங்கள் அப்பா மாதிரி இருந்தால் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னேன். எங்கள் அப்பா பற்றி பேசுறதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பி? உங்கள் அப்பா பற்றி பேசுறதுக்கே உனக்கு கோவம் வருதுல்ல? நீ இப்போ எங்கள் அம்மா கிட்ட பண்ணதெல்லாம் கரெக்டா? நமக்குள்ளே என்ன வேணால் நடந்திருக்கலாம் பிரீதா. அவங்களே வந்து வீட்டில் பேசுவான்னு கேட்குறாங்க, சும்மா ஒரு பேச்சுக்காவது ஓகேன்னு சொல்லியிருக்கலாம்ல, மூஞ்சை திருப்பிக்கிட்டு போகிறேன். சத்தியமாக நீ என்ன மென்டாலிட்டியில் இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல பிரீதா. ஐயோ பிரீதா சிரிக்காத, சம்மக்கவும் வருது, பதில் சொல்லு. நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மென்டாலிட்டியில் நீ இல்லை என்பி. உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நான் மட்டும்தான் காரணம். அம்மா கிட்ட பேசக்கூடாதுன்னா இல்லை, என்னால் பேச முடியலை. அது ஏன்னு உனக்கே தெரியும். தெரியாது பிரீதா, எனக்கு தெரியாது, சொல்லு. என்னால் அப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்பி. எனக்கு ரெண்டு பேரும் வேணும். ஐயோ பிரீதா, நீ நினைக்கிறது தான் நானும் நினைக்கிறேன், எனக்கும் எல்லாரும் வேணும் தான். ஆனால் அது நீ சொல்கிற இந்த 6 மாதத்துக்குள்ள வாய்ப்பே இல்லை. நீ டைம் கேட்க வேண்டியால் நான் இல்லை பிரீதா, உங்கள் அப்பா. அப்படி இல்லை, இந்த 6 மாதத்துக்குள்ளதான் பண்ணியே ஆகணும்னா நீ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏ பாய்ஸ், டைம் ஆச்சுடா, வாங்கடா. எதை சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன்னு நீயே முடிவு பண்ணிக்க. சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன் நீ ஏன் முடிவு பண்ணிக்க. ஆத்மபூதமாம் பிரணாரவம்